मंदिर के येड़ा मन्नु संबंधा पट्टा विषयों येड़ा ताला मन्ना आला कोलारे पूटी किते मंदिर के रांगड़प्पा आवंग देव मंदिर के दड़प्पा येड़त प्रचने मन्नु प्रचने येड़त नाला कोलारे इतनी चाह है क्या ऐडा प्रचना बीटे प्रचना ऐसे अन्ना वन्नु का இங்கே உட்கார்ந்துட்டு மௌனமா இருக்கிறே ஐயா கொண்டா யாரோட இடம் இது இந்த இடத்துக்கு தடப்பாத்தியம் இல்லைன்னாங்களா இடத்துக்கு தடப்பாத்தியம் இல்லைன்னாங்களா தடம் இல்லைன்னாங்களா போக மாட்டாங்க எங்க இடம் விட மாட்டேங்கிறாங்க என்னடா உடமாட்டா முட்டாளா பேச்சு நீ கோர்ட்ல போய் கேஸ் போடு அம்மா டேய் அதே தேவலடா எல்லா உரிமையும் உன் பக்கம் இருக்குது நீங்க நம்ம போனாக பேய் சட்டைகிராம ஆளுங்க இருக்குது படம்பலன் வாடறா பரா அதான் அவங்க என்னன்னா இவங்க வந்து ஏற்கனவே இவங்க வாடகையில விட்டுருக்காங்கம்மா வீடு வித்தா இவங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அவன் ஓடிட்டான் இல்லங்க அவன் பொண்ணு கேஜ் வச்சாங்க பொண்ணு கேஜ் வச்ச வீட்டை வந்து பொண்ணு வித்துட்டு எங்க வீட்டு அம்மாவுக்கு சரி அது வித்துக்கு அவன் என்ன பண்ணான் என்ன அறியா நீ ஏன் வித்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அது போய் அவன் பொண்ணை தான் கேட்க முடியும் இவங்க எப்பறம் கேட்க முடியும் அவன் எங்கிட்ட தான் கேக்குறான் நீ ஏன் வாங்கின அப்படி உன் பொண்ணு போய் கேளு என்ன ஏன் கேக்குறேன்னு கேளு அவன் அவள் ஆளே பார்க்க முடியல அது நாங்க என்ன பண்ணுவோம் அப்ப பணத்தை கொடுத்து கேளு அந்த வித்த பொண்ணு போய் வாங்கிக்கான் அப்ப நீ போய் பணத்தை கேளுன்னு கேளு அண்ணா ஆள அவன் விட மாட்டானே சாயகம் இது என்ன பண்ணுது பாறா மறுபடியும் என்னடா இது கதை ஐயா புரியதா புரியலையா அதாவது நீங்க வந்துட்டு வந்து நீங்க போய் ஊட்ல இருங்க இப்ப ஊட்ல யார் இருக்கறா இங்க நாம குடும்பம் வச்சிரான் அவனே கொடுத்து குடும்பம் வச்சிரான் அவன காலி பண்ணாம நீங்க எப்படி வாங்குனீங்கன்னு தெரியல இப்ப அவ இடம் இருக்குதுமா அவ வந்து உட்கார்ந்திருக்கான் ஊட்ல உட்கார்ந்திருக்கான் இடமே இவன் பேர்ல இருக்குதுலாம் இவன் பேர் தெளிவா இருக்குது ஆனா அவன் உட்கார்ந்துட்டு உட மாட்டான் எப்பறா வாங்கலாம்னு கேக்குறான் எப்பறா வாங்கலாம் அவள போய் கேக்கணும் மாவே எதுக்கு வித்தா எதுக்கு ஓடிட்டாங்களை கேக்காம மாவட்ட எதுக்கு வாங்க அது நீங்க அங்க கேளுங்க அவர்ட்ட கேளுங்க அப்பா அவளோட பேர்ல பத்திர பண்ணி குடுத்துட்டான் கேட்க முடியலனா விட்டுட தான் போறோம் வாய் வாய் பேசறவன் தான் ஜெயிப்பான் புரியதா நீங்க நாலு பேத்த பஞ்சாயத்து வீங்க பஞ்சாயத்துக்கு எல்லாம் பஞ்சாயத்துலாம் செலவெல்லாம் பண்ணி கேட்டது சரி பத்தி மாட்டாங்க சரி இந்த படத்துக்கு முழுசா பணம் கட்டிட்டியா கொஞ்சம் தான் கட்டுறாங்க அதுதான் இப்ப விஷயமே 5 லட்சம் ஆனா கட்டன் சொத்துவனா அதுக்கு மட்டும் மாட்டலாம் அந்த இடத்தோட மதிப்பு எவ்வளவுன்னு கேளு இடம் எவ்வளவு போகும் மொத்தம் வந்து 32 வித்தாசம் வாங்கியில் அது வந்து 27 28 கட்டியாச்சு பத்து தடவை அது செலவெல்லாம் அதெல்லாம் சேர்த்து சரி எப்படி உங்களுக்கு கரை மணி கொடுத்தாங்க பொண்ணு கரை மணி கொடுத்தா அம்மா பேர்ல இருந்தது அம்மா பேர்ல பொண்ணு கை வச்சாங்க அந்த அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்க அந்த அம்மா வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் கரெக்டா பிள்ளைய வந்து கையில் தங்கி வச்சிட்டீங்க பிள்ளைகிட்ட கரை மணி பொண்ணுதான் பொண்ணு அதான் அந்த பொண்ணு கிட்ட கரை மணி வாங்கிட்டீங்க அந்த பிள்ளைகிட்ட வாங்கல பிள்ளைங்கிறது பயமா அந்த பிள்ளைகிட்ட நீங்க கரை வாங்கல கரெக்டா ஆமா கரையா அவன் கிடையாது அம்மா பொண்ணு கையில் வச்சிட்டு இல்ல
அம்மா பொண்ணு கையில வச்சிட்டீங்க பொண்ணு அந்த பொண்ணோட வீட இவருக்கு எழுதி சேர்த்து இன்னும் குழப்பாதரா சரி 32 லட்சம் வெஜி 20 லட்சம் கட்டிக்கிறாரு 5 லட்சம் கட்டாமலே உங்களுக்கு கரை பண்ணி கொடுத்தாங்க நான் கட்டற அந்த கூட்டை காலி பண்ணி விட்டா கட்டன்னு சொன்னாங்க கரை பண்ணது 20 லட்சம் கட்டி கரை பண்ணிட்டீங்க கூட்டை காலி பண்ணி விட முடியல அவனால அவன் மச்சான் தடுக்குறான் அதே அம்மாவை எப்படி கேக்கலாம்னு தான் வந்தான் இதுக்கு நாயும் கூட்டியே தீரணும் பணம் பத்திரம் பூரா உன் பக்கம் இருக்கு நீ தான் ஜெயிப்ப எந்த இடத்துக்கு போனா நீ தான் ஜெயிப்ப இல்லனா அந்த பணம் கட்டவ எங்க இருக்கறானோ அவளை போய் கூட்டிட்டு வா நான் வர மாட்டேன் கேஸ் போடுறேம்மா கேஸ் போடுங்க கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போட்டு விடுங்க அவங்களே வந்து இடத்த காலி பண்ணி உங்க கையில ஒப்படைச்சு போடுவாங்க அதுதான் நம்ம தாராளமா செய்ய அந்த வேலைய மந்திர மாயமா தான் சரி பண்ணலாம் இது மனிதர்களோட சூழ்ச்சி பணமும் போயிரும் இடமும் போயிரும் புரியுதா வேற யாருக்கும் இடத்த வைக்க முடியாது இப்ப அந்த வீட்ல குடியிருக்கிறவனை வச்சு இவன் பணம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான் வாடகை அமைஞ்சா படம் இது எங்க போய் நடக்கும் இது என்ன நாயின்னு எனக்கு தெரியல போங்க ஏமாந்தவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாந்துக்காரங்க இருப்பாங்க இது உள்ளுக்கு சாப்பிடு நீங்க இந்த பொறுப்பை வீட்டுல உடைச்சுடு அந்த வீட்டுல தான் உள்ள விட மாட்டாங்க உங்க இருக்கு அப்பா நல்லா சொல்லி அனுப்பு நாலு பேர்த்த உட்கார வச்சு நாயக்காரங்க கூப்பிட்டு பேசி அவங்கள வர வைக்க சொல்லு மவளை வர வைக்க சொல்லு அப்படி நடக்கலாம் கோர்ட்டு ஸ்டேஷன் போய் இந்த நாயத்தை முடிச்சுக்க சொல்லு கவனம் தேவையில்லை வீடு சொத்து சுகம் போயிடும் கடைசியா கொடுத்த கனி எடுத்துட்டு போய் இந்த நாய்க்கு போ நீ தான் ஜெயிப்ப எல்லாருமே உன் பக்கத்துக்கு இது முட்டாள்தனமான பொழப்பு பொழைக்காது இதுக்கு மேலே சரியா அரைச்சு தெளிச்சு விடுவோம் செங்கோனா இப்போ நான் பெரம்பூர் மாவட்டம் செங்கன் பழங்கப்படுகிறேன் சாமி சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ வயநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் சாமி அந்த வேலை செய்கிற இடத்துலையும் கோளாறு அந்த வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை அவமானத்தை சந்திச்சு நிற்கிறாங்க பல கவலை பல துன்பம் நடக்குதுடப்ப பெரிய இடஞ்சட நீ சந்திச்சிருக்கிற மகனை நல்ல முறையா படிக்க வச்ச வாழ வச்ச அவனுக்கு நல்ல முறையா தொழிலை உற்படுத்தி கொடுத்த இன்னைக்கு தொழில போராட்டம் தும்பம் நடக்குதடப்ப கட்டி காப்பாத்தி கொடுக்கணும் காலின்னு கேட்டு வந்திருக்கிறாய இந்த மாதிரிலாம் பண்ணிட்டானா பண்ணிட்டானா சாமி அது நம்ம சொந்த போட்டு அப்புறம் நம்ம சொந்தத்துல பண்ணி நான் மாமா முறைய பண்ணி வச்சிருக்கேன் அவனுக்கு பிடிக்கல நானா இந்த பொண்ணோட நான் வாழல முதல்ல பொண்ணு எனக்கு வேண்டாம் முதல்ல வேண்டாம்னு சொன்னான் சாமி அப்புறமேல அவன் சம்மதப்பட தான் கட்டி வச்சேன் சாமி மருமகளோட தான் நீ வந்து என்ன பாத்தியா ஒரு தடவை இல்ல சாமி நான் வரல சாமி இப்பதான் முதல் முறையா வந்திருக்கிறியா வீட்டு வாசல்ல கட்டு தும்ப இல துளசி இல அரைச்சி இல இடமும் தெளிச்சு விடு மகனுக்கு உள்ளுக்கு கொடு கவனம் தேவை அடக்கி தர அந்த பொண்ணோட வாழ வைக்கிற மீண்டும் வந்து என்ன பாப்ப உத்தரவு விளைவிக்கலாம் இறத்திட்டு சம்பந்தப்பட்டவங்க வந்திருக்கிறாங்க பாருங்க யாருன்னு யார் மாதிரி